பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011 கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட RMC அண்ணாதுரை வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட SS சரவணன் வெற்றியடைந்தார். மதுரை தெற்கு தொகுதி மறுசீரமைப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி. இதில் ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 2 மட்டுமே தேர்தலை சந்தித்திருக்கும் இந்த தொகுதியில் 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 2016 அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார், மக்களின் மனநிலை என்ன, வாருங்கள் பார்க்கலாம். ஐயா, இப்ப 2021 தேர்தல் வரப்போகுதுங்க ஐயா, உங்கள் ஆதரவு யாருக்கு? ஸ்மார்ட் சிட்டிங்கிறது தூய்மையான நகரங்கிறாங்க, தூசு நகரம் மாதிரி இருக்கு. எங்கே பார்த்தாலும் குழியை தோண்டி மண் பரப்பி டிராஃபிக் ஜாம் ஆகி மக்கள் போக முடியாம நடக்க முடியாம. மழை நீர் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ரோடெல்லாம் நல்லா இருக்கு, ரோடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். சாலை வசதி, குடிநீர் பண்டமட்டம் பண்ணி கொடுத்தாலே போதும். மற்றபடி அவங்க இலவசங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம்.
மதுரை தெற்கு, மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக மதுரை தெற்கு இருக்குது. இங்கே தான் ரொம்ப பிரபலமான பகுதிகளான தெப்பக்குளம் போன்ற பகுதிகளாக இருக்குது. நாம ஆதன் தமிழ் சார்பாக தெப்பக்குளம் போன்ற பகுதிகளையும் உள்ளடக்கிய மதுரை தெற்கு தொகுதியை போய் கருத்துக்கள் எடுத்திருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரத்திற்குரிய மக்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக திமுகவுக்கு கொஞ்சம் இணையான ஒரு ஆதரவை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கான அவருக்கான ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது, அவருக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்களோன்னு தோணுது. அதுக்கான காரணம் அவர் ரொம்ப எளிமையான இருந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறோங்க. எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், பத்தாண்டு காலமாக ஒரே ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் திமுக அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஸோ என்னுடைய பார்வை மதுரை தெற்கு மேபி திமுக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ரொம்ப கடுமையா போராட வேண்டிய ஒரு தொகுதி. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் மதுரை தெற்கு தொகுதியில் அந்த மக்களின் மனநிலை, அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள், அந்த மக்கள் யார் சட்டமன்ற உறுப்பினராக தங்களது தொகுதிக்கு வர வேண்டும் என்று பல கேள்விகளை வந்து திரு அருள்மொழிவர்மன் வைத்திருந்தார். அருள்மொழிவர்மன் சொல்வதும் அந்த மக்களின் கருத்து கணிப்புகளை ஒட்டியவாறு இப்போ வந்து எஸ் எஸ் சரவணன் என்பவர் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்தவர், அவர் வந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களின் எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிப்பதை வைத்து அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் அந்த தொகுதி வந்து திரு செல்லூர் ராஜு கேட்ட தொகுதி, அதாவது அமைச்சராக இருக்கக்கூடியவர் திரு செல்லூர் ராஜு ஒரு ஈஸி அக்சஸ், மக்களிடையே ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். அவருடைய இயல்பான பேச்சுக்கள் அதே மதுரை பகுதியில் அந்த தெற்கு பகுதியிலலாம் வந்து பெரிய பெயர் பெற்றுள்ளார். அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்கார். திரு எஸ் எஸ் சரவணன் எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு நிறைய செய்திருக்கிறதுனால மீண்டும் அந்த தொகுதியில் வந்து எஸ் எஸ் சரவணனுக்கு சீட்டு கொடுக்கப்படுமா, இல்லை வந்து ஏற்கனவே திரு செல்லூர் ராஜு கேட்ட தொகுதியை, அதனால் வந்து திரு செல்லூர் ராஜுக்கு அந்த தொகுதியை கொடுத்தால் மிக எளிதாக அதிமுக வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து எஸ் எஸ் சரவணன் மேலே ஒரு அதிருப்தி இருப்பதனால செல்லூர் ராஜுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. செல்லூர் ராஜுக்கு கொடுக்கப்பட்டால் மக்களின் எண்ண ஓட்டங்கள் அந்த கருத்துக்கள் எஸ் எஸ் சரவணுக்கு எதிராக இருப்பதனால் செல்லூர் ராஜியை வைத்து அதிமுக வெற்றி பெறலாம்னு ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ மதுரை தெற்கை பொறுத்தவரையில் அமைச்சர் செல்லூர் ராஜு நிற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அவரை வைத்து அதிமுக வெற்றி பெறும்னு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.